அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, சலாம் சொல்வதின் ஒழுங்குகளில் அடுத்ததாக சலாம் கூறும் பொழுது நாம் அறிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் கூறக்கூடாது. நாம் அறிந்தவர்கள், அறியாதவர்கள் அனைவருக்கும் பொதுவாக சலாம் கூறுவது சுன்னத்தானதாகும். இதற்கு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்திலே சிறந்தது எது என கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துத்இமு தஅம வ தக்ரஉ ஸலாம அலா மன் அரத்த வ மன் லம் தஅரிஃப், நீங்கள் உணவளிப்பது அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்களுக்கு மத்தியிலே சலாமை அதிகமாக கூறுவது, சலாமை பரப்புவது அவசியமானது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் அதிகமாக சலாம் கூறும் வழக்கத்தை ஏற்படும் பொழுது முஸ்லிம்களுக்கிடையிலே அன்பு பிணைப்பு ஏற்படுகிறது, அவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய கோபங்கள் குரோதங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கு மாற்றமாக நாம் அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் கூறக்கூடாது. இவ்வாறு கூறுவது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ இதா கானத் தஹியா அலல் மஅரிஃபா, அறிமுகமானவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் கூறுவது மறுமை நாளையின் அடையாளங்களில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக சலாம் கூறுவதின் ஒழுங்குகளில் ஒன்று, ஒரு இடத்துக்கு ஒரு சபைக்கு யார் வருகின்றாரோ அவர்தான் சலாமை கூற வேண்டும். இதற்கு மாற்றமாக அங்கு இருக்கக்கூடியவர்கள், அந்த இடத்தில் அல்லது சபையில் இருக்கக்கூடியவர்கள் வருபவருக்கு சலாம் கூறுவது ஒழுங்குமுறையாக மாறாது. இதற்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்த மூன்று மனிதர்களுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்றார், இன்னும் ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்றும், மற்றொருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்றும் கூறினார். இங்கே நபிகளாருடைய சபைக்கு வந்த அந்த மனிதர் தான் சலாம் கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக சலாம் கூறுவதின் ஒழுங்குகளிலே உள்ளது, வாகனத்திலே செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் கூறுவது சுன்னத்தாகும். மேலும் நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் கூறுவது, கொஞ்சமாயிருப்பவர்கள் அதிகமாயிருப்பவருக்கு சலாம் கூறுவது, சிறியவர் பெரியவருக்கு சலாம் கூறுவது சுன்னத்தானதாகும், ஒழுங்குமுறையாகும். இதற்கு பின்வரக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக நாங்கள் பார்க்கின்றோம். புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم يسلم الراكب على الماشي, வாகனத்திலே செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் கூறுவார், والماشي على القاعد நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் கூறுவார், والقليل على الكثير கொஞ்சமாக இருப்பவர்கள் அதிகமாக இருப்பவருக்கு சலாம் கூறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு சலாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைக்கான தத்துவத்தை காரணத்தை குறிப்பிடும் பொழுது சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள், சிறியோர் பெரியோரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதையை அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வாகனத்திலே செல்பவர் தாழ்மையை கடைபிடிக்க வேண்டும், அவரிடத்திலே பெருமை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் இது கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நடந்து செல்பவர் உட்கார்ந்து செல்பவருக்கு சலாம் சொல்வது நோக்கம் அவர் ஒரு வீட்டுக்கு நுழைவதை போன்றாகும். ஏனென்றால் வீட்டுக்குள் நுழைபவர்தான் சலாம் கூறி நுழைய வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்குமுறைக்கு மாற்றமாக சலாம் கூறுவதின் சட்டம் என்ன? அதாவது பெரியோர் சிறியோருக்கும்
நடந்து செல்பவர் வாகனத்திலே செல்பவருக்கும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அமர்ந்திருப்பவர் நடந்து செல்பவருக்கும் சலாம் சொல்வதின் சட்டம் என்ன? இவ்வாறு சலாம் கூறுவதனால் பாவமான காரியமாக மாறிவிடாது, ஆனால் இது சிறந்த முறைக்கு மாற்றமானதாகும். சிறந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கக்கூடிய முறையாகும். இதற்கு மாற்றமாக சலாம் கூறினாலும் அது ஆகுமானதாகும், அதற்கும் கூலி வழங்கப்படும். அடுத்ததாக, நடந்து சென்றிருக்கக்கூடிய இருவர் சந்தித்தால் அல்லது வாகனத்திலே செல்கின்ற இருவர் சந்தித்தால் முதலிலே சலாமை ஆரம்பிப்பது யார்? நடந்து செல்லக்கூடிய இருவர் சந்தித்தால் அல்லது வாகனத்திலே செல்லக்கூடிய இருவர் சந்தித்தால் வயதில் குறைந்தவர் சலாமை ஆரம்பிப்பது விரும்பத்தக்கதாகும். அதே நேரத்திலே இருவரும் ஒரே வயதுடையவர்களாக இருந்தால் முதல் முதலாக யார் சலாமை ஆரம்பிக்கின்றாரோ அவர்தான் சிறந்தவராவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஹைருஹுமா அல்லதி யப்தஊ பிஸ்ஸலாம், சலாமை முதலில் ஆரம்பிக்கின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக, இருவர் நடந்து செல்லும் பொழுது அவர்கள் சலாம் கூறி அதற்கு பின்னால் அவர்களுக்கிடையிலே ஒரு மரத்தை அல்லது ஒரு சுவரை அவர்கள் குறுக்கிட்டு பின்னர் அவர்கள் மீண்டும் சந்தித்தால் இரண்டாவது மூன்றாவது முறையும் அவர்கள் சலாம் கூற வேண்டுமா? நடந்து செல்லக்கூடிய இருவர் சலாம் கூறிவிட்டு அவர்களுக்கு இடையிலே ஒரு மரம் அல்லது சுவர் ஏதாவது குறுக்கிட்டு மீண்டும் அவர்கள் சந்தித்தால் திரும்ப திரும்ப சலாம் கூறுவது சுன்னத்தானதாகும். இதற்கு ஆதாரமாக பின்வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். அபூதாவூதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத அலக்கிய அஹதுக்கும் மகாஹு ஃபல் யுஸல்லிம் அலைஹி, உங்களிலே ஒருவர் தனது சகோதரனை சந்தித்தால் அவர் சலாம் கூறட்டும். ஃபைன் ஹாலத் ஹுமா ஹாலத் பைனஹுமா ஷஜரத்துன் அவ் ஜிதாருன் அவ் ஹஜருன் சும்ம லக்கியஹு ஃபல் யுஸல்லிம் அலைஹி, அவர்களுக்கிடையிலே ஒரு மரம் அல்லது ஒரு சுவர் அல்லது ஒரு கல் குறுக்கிட்டால் பின்பு அவர்கள் சந்தித்தால் மீண்டும் அவர்கள் சலாம் கூறிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக, மஹரம் அல்லாத அஜ்னபியத்தான பெண்களுக்கு சலாம் கூறலாமா? அஜ்னபியத்தான பெண்களுக்கு சலாம் கூறுவதை பொறுத்தவரையிலே சில அறிஞர்கள் இது கூடாது என்று கூறுகின்றார்கள். இன்னும் சில அறிஞர்கள் ஃபித்னா இல்லாமல் இருந்தால் சலாம் சொல்வது ஆகுமானது என்று கூறுகின்றார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இள வயதுடைய அழகான வாலிப பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்வது கூடாது, வயோதிப பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு சலாம் கூறலாம் என்று கூறுகின்றார்கள். இந்த வகையிலே ஃபித்னா ஏற்படாத நிலை இருந்தால் அந்நிய பெண்களுக்கு சலாம் கூறலாம், ஃபித்னா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பெரியோர் சிறியோருக்கு சலாம் கூறுவது விரும்பத்தக்கதாகும். ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே அந்த சிறுவர்களுக்கு ஷரியத்துடைய ஒழுக்கங்களை பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அதிலே அவர்களை பயிற்றுவிப்பதற்காக அவர்களை காணும் பொழுது சலாம் கூறுவது விரும்பத்தக்கதாகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே உள்ளதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் செல்லும் பொழுது நபி அவர்கள் சிறுவர்களை கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த வகையிலே சிறுவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு சலாம் கூறுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திலே வழிமுறையிலே உள்ளதாகும். அடுத்ததாக, பருவ வயதை அடைந்த ஒருவர் ஒரு பெரிய வயதுடையவர் சிறியவருக்கு சலாம் கூறினால் அல்லது ஒரு சிறியவர் பெரியவருக்கு சலாம் கூறினால் பதில் கூறுவது அவசியமானதா? பருவ வயதை அடைந்த ஒருவர் சிறிய ஒருவருக்கு சலாம் கூறினால் அந்த சிறியவர் பதில் கூறுவது அவசியமாகாது. ஏனென்றால்
அவருக்கு அந்த கடமைகளிலே கடமையை நிறைவேற்றக்கூடிய வயதில் அவர் இல்லை. ஆனால் ஒரு சிறுவன் பெரியவருக்கு சலாம் கூறினால் அந்த நேரத்திலே பதில் கூறுவது அவசியமானதாகும். ஏனென்றால் பருவ வயதை அடையாத ஒரு சிறுவனை பொறுத்தவரையிலே அவனுக்கு மார்க்கத்துடைய கடமைகள் கடமையாக்கப்படுவதில்லை. எப்பொழுது பருவ வயதை அடைகின்றாரோ அதிலிருந்துதான் இஸ்லாத்துடைய கடமைகள் கடமையாக்கப்படுகிறது. குற்றங்கள் அவர் அதனை நிறைவேற்றாவிட்டால் அதற்கு குற்றம் எழுதப்படுகிறது. அடுத்ததாக மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே விழித்து கொண்டே இருப்பவர்களுக்கு சலாம் கூறும் பொழுது அமைதியான முறையிலே சலாம் கூற வேண்டும். அங்கே தூங்கிக் கொண்டிருப்பவர்களை விழிப்பூட்டும் அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி சலாம் கூறக்கூடாது. அவ்வாறு கூறுவது சலாம் கூறக்கூடிய ஒழுங்குமுறைக்கு மாற்றமானதாகும். அதே போன்று அங்கே தூங்கக்கூடியவர்களுக்கு அது இடைஞ்சலை ஏற்படுத்துகிறது. எனவே இவைகளை நாங்கள் கடைபிடித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.